Tamil Chudi. Hi friends, welcome to Tamil Chudi Hanik Kutti. Title பார்த்து ஓரளவு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நான் சீரியல் பத்தி தான் பேச போறேன். ஏன் சடனா சீரியல் பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்க? எல்லாம் எங்க அம்மாவால தான். எங்க அம்மா சாரியான சீரியல் பைத்தியவங்க. அதுவும் சன் டிவி. சன் டிவி, சன் டிவி, சன் டிவி. காலமா சாரி மதியம் 12:30 ஆரம்பிக்குங்க பாண்டவர்லாம். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படி நான் ஸ்டாப் போய் ராத்திரி ஒரு 10:30 வரை ஃபுல்லா சீரியல் தான். இடையில ஒர்க்க ஒரு மூவி வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் மட்டும் டிவி ஆஃப்ல இருக்கும். நானும் அம்மாவும் எப்பா பாரு சண்டை தான். சன் டிவியை தவிர வேற சேனலே இல்லையான்னு. ஆனாலும் எங்க அம்மா ஒரு என்ன சொல்லதுன்னே தெரியல. எங்க அம்மாவோட பைத்தியம் எந்த அளவு தெரியுமா? இன்னொருத்தவங்க வீட்டுல, அதாவது எங்க ரிலேட்டிவ் வீட்டுல போனா கூட சன்வை சன்வை சன் சன்வைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, நாலு வைம்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுல டிவியில 4வது நம்பர்ல தான் சன் டிவி இருக்கு. அதுக்காக எல்லா வீட்லயும் போய் உட்காந்து நாலு வைம்பாங்க. அல்ல, சன் டிவின்னு வைன்னு கூட சொல்றது கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த சீரியல் எல்லாம் என்னதாம்மா இருக்கு, ஏன் இப்படி விழுந்தடிச்சு பாக்குறீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க பாருங்க ஒரு பதிலு, ரோஜா சீரியல் பாரு அப்ப தெரியும் உனக்கு அப்படின்னு. நானும் ரோஜா சீரியல் பாத்திருக்கேங்க. அது ஒரு மத்தியம் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தப்போ 3 மணின்னு நினைக்கிறேன், அந்த டைம் பாத்திருக்கேன். சோ சரி ஓகே, எனக்கு அந்த டைம் பிடிக்கும். ஓகே, நம்மளும் ஒரு வாட்டி பாப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இந்த குவாரண்டைன் முடிஞ்சு நானும் உட்காந்து பார்த்தா நான் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேனோ அதே இடத்துல தாங்க சீரியல் நின்றுட்டு இருக்கு. ஆமாங்க, என்ன சொல்ல, ரோஜாவை வெறுக்கிற பாட்டி, ரோஜாவை கொல்லணும்னு நினைக்கிற அனு, அனுக்கு கூஜா தூக்குற அவங்க பேருனா யசோதா பாலு, என்ன சொல்லனே தெரியலங்க. வேற ஸ்டோரி எந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவருக்கு தெரியல போல. ஆனாலும் ஒரு சேஞ்ச் இருக்குங்க, முன்னால வேற ஏதோ ஒரு யசோதா இருந்தாங்க, இப்ப புதுசா ஒரு யசோதாவை இறக்கிருக்காங்க. குவாரண்டைன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல ரோஜாக்கு அப்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஆசிரமம் நடத்துற மூர்த்தி சம்திங் ஏதோ ஒரு நேம் வரும். அவர் வெளியே வந்துட்டாராமா? இல்ல, வெளியே வந்ததான் ரோஜா தான் அந்த வீட்டு போடணும்னு தெரிஞ்சு கதை முடிஞ்சிருக்கும்ல. அப்ப இன்னும் வெளியே வரல பாருங்க. 600 எபிசோட அவரு உள்ளே இருக்காரு, பாவம்தான். அப்புறம் முன்னால நவராத்திரி ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, அதுல சீஃப் கெஸ்டா ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ரீசெண்டா மீன் ஜனவரியில ஒரு ப்ரோமோ பார்த்தாங்க. அந்த ப்ரோமோல அன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்தவங்க இப்போ இதுல போலீஸ் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி? சேம் நவராத்திரி ஃபங்க்ஷன்ல ஒரு குட்டி பொண்ணு வருவா, வந்து அது இதுன்னு எதேதோ சொல்லிட்டு இருப்பா. ஓகே, அங்க இருந்து யாருக்குமே புரியல, விடுங்க. அங்கதான் ரெண்டு பெரிய லாயர்ஸ் இருந்தாங்க இல்ல, அவங்களுக்கு கூடவா புரியல? அதுவும் கிரிமினல் லாயர்ஸ். கிரிமினல் லாயர்ஸுக்கு கிரிமினலா யோசிக்க தெரிய வேண்டாமா? ஒரு சின்ன பொண்ணு சொல்றது கூட தெரிஞ்சுக்க முடியலன்னா பாருங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்ம நாட்டுல நல்லவங்களே இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, இந்த அனு அப்புறம் அவ கூடவே ஏதோ ஒரு பொண்ணும் இருப்பா, அந்த பொண்ணு ரெண்டு பேருக்கும் எப்பவுமே கெட்டவங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்களே, அது எப்படி? ரோஜாவாகவும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நல்லதே நடக்கலையே. ஏங்க, நம்ம நாட்டுல நல்லவங்களே இல்லையா, இல்ல டைரக்டருக்கு நல்லவங்களே தெரியாதா? இனி எவ்வளவோ டவுட் இருக்குங்க. இது எல்லாமே நான் என் அம்மா கிட்ட கேட்டுட்டேன். 600 எபிசோட்ஸா ஒரே ஸ்டோரி பார்க்க போரா இல்லையான்னு. அதுக்கு எங்க அம்மா ரொம்ப கூலா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த 600 இல்ல, இன்னும் ஒரு 600 எபிசோட் இப்படியே போனாலும் நான் இந்த சீரியலை பார்க்க தான் செய்வேன். ஏன்னா அது ரோஜா சீரியல்ன்றாங்க பாருங்களா. ஒருவேளை எல்லாரும் இப்படியே யோசிச்சு பாக்குறதுனாலதான் ரோஜா சீரியல் டிஆர்பில நம்பர் 1 இருக்கோ என்ன? யாருக்காவது தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்க, சரியா? அப்புறம் ஒரு டவுட், இப்போ பண பரிசு மழை அப்படின்னு வச்சிருக்காங்க, அது ஏங்க 8 மணிலேருந்து வச்சிருக்காங்க? ஒரு 7 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்ல, அதுக்கு ரீசன் என்ன? புரியவே இல்லை, நல்லா யோசிச்சு பார்த்துட்டேங்க. சத்தியமா இந்த மண்டிக்கு ஏத்தல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. கூடவே என்ன திட்டணும்னாலும் கமெண்ட்ல திட்டிக்கோங்க. எனிவேஸ், நான் என் அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஏன் சன் டிவி பாக்குற வரைக்கும் தான் இந்த சீரியல் எல்லாம், அதுக்கப்புறம் கட். சீக்கிரமாவே வேற சீரியல் பார்த்து நான் ரிவ்யூ போடுறேன், ஓகேயா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, திட்டணும்னாலும் கமெண்ட்ல வந்து திட்டுங்க, இல்ல நல்லது சொல்லணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.